வணக்கம், இது உங்கள் சென்னை எஸ் அகாடமி. நான் உங்கள் ரோஹன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாமினி கிங்டம் சரிங்களா, பாமினி சுல்தான்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம விஜயநகர் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம் சரிங்களா. இவங்க இந்த பாமினி அப்படின்றவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க நம்ம முன்னாடியே சொல்லியிருப்போம். விஜயநகர் வந்து 1336 தொடங்கப்பட்டது. அதிலிருந்து சரியாக 11 ஆண்டுகள் கழித்து 1347 தொடங்கப்பட்டது தான் என்னது, இந்த பாமினி சுல்தான்ஸ் சரிங்களா. இவர்கள்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா, ஒரே காரணம் தான், டெல்லி சுல்தானுடைய படையெடுப்புக்கு பிறகு இவர்களுடைய மன்னர்கள்லாம் என்னது செயலிழந்துடுறாங்க, வலுவிழந்துடுறாங்க. அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக சில பேர் முயற்சிக்கிறாங்க. அப்படி முயற்சித்து வெற்றி பெற்றவர்கள் தான் யார், விஜயநகர பேரரசை உருவாக்கியவர்களாகட்டும், ஹரிகர் புக்கராகட்டும், அதே போல் யார் இங்கே வந்து அலாவுதீன் ஹாசன் பாமன் ஷா, அல்லது ஹசன் கங்கு பாமினி, அல்லது ஜாஃபர் கான் அப்படின்னு நம்ம அவருடைய இயற்பெயர் வந்து ஜாஃபர் கான், அவர் தான் இதை உருவாக்குகிறார் சரிங்களா. ஸோ அப்போ 14ஆம் நூற்றாண்டில் மையப்பகுதியில் சரிங்களா, ஆரம்ப பகுதியில் வந்து 14ஆம் நூற்றாண்டு, 13ஆம் நூற்றாண்டின் முடிவு, 14ஆம் நூற்றாண்டின் ஆரம்பம் சரிங்களா. அந்த டைமிங்கில் இருக்கிறவர் தான் யார் அப்படின்னா, அலாவுதீன் கில்ஜி அவர்கள் சரிங்களா. இந்த அலாவுதீன் கில்ஜி அப்படின்றவர் தெரியும், கில்ஜி வம்சத்தில் டெல்லி சுல்தானியத்திலையும் மிகப்பெரியதாக பேசப்படுவார். அதிலும் கில்ஜியில் குறிப்பாக முக்கியமான ஒரு நபர் அலாவுதீன் கில்ஜி. அவருடைய தளபதிகள் குஜராத்தின் மீது படையெடுக்கும் போது ஒரு ஆக சிறந்த ஒரு தளபதி, ஒரு அடிமை சிக்குகிறார், அவர் தான் மாலிக் கஃபூர் சரிங்களா. ஸோ இவருக்கு வந்து ஒரு எண்ணம், சவுத் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். அப்போ அந்த எண்ணத்தை பூர்த்தி செய்வதற்காக இந்த ஆக சிறந்த தளபதி இருக்கிறார் இல்லையா, மாலிக் கஃபூர் அவர்கள், இந்த மாலிக் கஃபூரை வந்து அனுப்புகிறார் சரிங்களா. வரிசையாக சவுத்து போகிற வரைக்கும் எல்லாரையும் அடிச்சுட்டு போகிறார், போகிற வழி ஃபுல்லாக எல்லாரையும் அடிச்சுக்கிட்டே போகிறார். அதாவது என்னது, வெற்றி கொண்டுக்கிட்டே போகிறார் சரிங்களா. அப்படி போய் கடைசியாக இருக்கிறது வந்து மதுரையில் இருப்பார் சரிங்களா. மதுரை தெரியும் இல்லையா, மதுரைக்கு வந்திருப்பாங்க அப்படின்றது தெரியும் இல்லையா. ஸோ அப்படி வர்றாங்க, அப்படி வந்து எக்ஸ்பெடிஷன்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது என்னாகும், ஒரு ஒரு அரசரையும் அடித்து இது பண்ணிடுறாங்க. அவர்களுக்கு கீழே, அவர்களுக்கு அடுத்த படியில் இருக்கக்கூடியவர்கள் சரிங்களா, மன்னருக்கு அடுத்தாப்பில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இவர்கள் போனதற்கு பிறகு தங்களை சுதந்திர அரசுகளாக அறிவித்துக்கொள்கிறார். அதுலேயும் குறிப்பாக கில்ஜி முடிஞ்சு துக்ளக் வம்சம்னு ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுது, அங்கே டெல்லி சுல்தானத்தில் கில்ஜி வம்சம் இருந்தபோது இவர்கள் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த வம்சம் தொலைந்து என்ன ஆகுது, ஒரு புதிய ஒரு அரசு உருவாகிறது, அதான் துக்ளக்னு வருவாங்க. அதுலேயும் குறிப்பாக முகமது பின் துக்ளக் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் மதுரை சுல்தானியம் தனி சுல்தானியமாக உருவாக்கப்படும். அது வரைக்கும் மாலிகபூர் பிடிச்சிட்டு போனது கில்ஜிகிட்டே இருக்குது. இவர்கள் வந்த பிறகு அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை, சொல்கிறது புரியுதுங்களா. இப்போ ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அந்த வேலை அவர் நல்லா வேலை பார்க்குறாரு சரிங்களா, அவர் ரிட்டையர்ட் ஆகிறாரு, திருப்பி அதே இடத்துக்கு இன்னொருத்தர் வர்றாரு. அவர் அந்த வேலையெல்லாம் பார்த்து பண்ணுறதுக்குள்ளே அவர் கீழே இருந்தவங்க சில பேர் வந்து சரியாக வேலை பார்க்க மாட்டாங்க, சொல்கிறது புரியுதுங்களா, இவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துருவாங்க. சில பேர் வந்து பணம் கட்ட வேண்டிய, ஒரு பேங்க் மேனேஜரே பாருங்கள், ஒரு பேங்க் மேனேஜர் மாறிட்டாருன்னா இந்த கடன்களை வாங்கி கட்டுறதெல்லாம் சில பேர்லாம் அப்படி இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்லலை, சில பேர் என்னென்னா அந்த மேனேஜர் தான் மாறிட்டார்ல, இவராக கண்டுபிடிச்சி அவன்கிட்ட போய் அந்த பணத்தை கேட்குற வரைக்கும் அவன் பாட்டு பேசாமல் இருப்பான், சொல்கிறது புரியுங்களா. இதெல்லாம் இப்போ நடைபெறல இல்லை, இப்போல்லாம் வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க, எல்லாருக்குமே அந்த டீட்டெயில்ஸ் வந்தது எல்லாமே இருக்குது. நான் சொல்கிறது கொஞ்சம் காலங்களுக்கு முன்னாடி, அப்போவே அப்படின்னா அப்போல்லாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து என்னது, இவங்க துக்ளக் வம்சம் வந்தப்பட முகமது பின் துக்ளக் காலத்தில் வரிசையாக 1333 மதுரை சுல்தானியம் உருவாகிறது தனியாக, 1336 கில்ஜி இது விஜயநகர பேரரசு உருவாகிறது, 1347 இவர்கள் உருவாக்குறார்கள். ஸோ அதை தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். சவுத்துக்கு வந்து 4 கிங்டம் மேலே படையெடுத்து செல்கிறார். யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, இது மகாராஷ்டிரா ஏரியா அந்த சைடு வரும். ஹொய்சாலாஸ் ஆஃப் துவார சமுத்திரம் சரிங்களா, ப்ரிப்பேர் டு எக்ஸ்டெண்ட் சவுத் வேர்ட்ஸ். டெல்லி சுல்தானியம் என்ன நினைக்குது, சவுத் வேர்ட்ஸில் நம்ம வந்து என்ன எக்ஸ்டெண்ட் பண்ணு நினைக்குது, அப்படி நினைத்தவர் தான் அலாவுதீன் கில்ஜி அவர்கள். யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, ஹொய்சாலாஸ் ஆஃப் துவார சமுத்திரா, காகித்யர்கள், வாராங்காலின் காகித்யர்கள், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள். இந்த ஹொய்சாலர்கள் இருந்து வந்தவங்க தான் யாரு, ஹரிகர் புக்கர், என்னது விஜயநகர பேரரசு சரிங்களா. இந்த தேவகிரி யாதவர்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள பிடிச்சதுக்கு அப்புறம் வந்தவர்கள் தான் இவர்கள் சரிங்களா, தெரிஞ்சு வச்சுக்கணும். பாண்டியாஸ் ஆஃப் மதுரை, மதுரையை பிடிச்சிருக்கிறாங்க, வாரங்களின் காகித்யர்களை பிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மூன்று அரசுல இருந்து வர்றவங்க தான், தேவகிரியிலிருந்து வர்றவங்க தான் யாரு, அன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பாமினிஸ். துவார சமுத்திரம், ஹொய்சாலாஸ் ஆஃப் துவார சமுத்திரம், இது ஒழிந்ததற்கு பின்னாடி உருவாகிறது தான் ஹரிகர் புக்கர், விஜயநகர பேரரசு. இங்கே பாண்டியாஸ் ஆஃப் மதுரை, இதற்கு பின்னாடி தான் என்னது மதுரை சுல்தானியம் என்றே ஒன்று உருவாகுது சரிங்களா, 1333. இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார் தான், மாலிக் கஃபூர்.
அவர் ரெண்டு எக்ஸ்பெடிஷன் நடத்துறாருங்க. 1304 வராரு, 1310 வராரு. இந்த 1310 சில புக்கில் 11 கொடுத்துருப்பாங்க. 1310 எடுத்துக்கங்க, 11 கூட எடுத்துக்கங்க, ஆப்ஷனை பார்த்துங்க சரிங்களா. அப்போ இந்த ரெண்டு ஆண்டுகளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இவர் வரும்போது நாலு ஸ்டேட்ஸ், இந்த நாலு ஸ்டேட்ஸையும் டிஃபீட் பண்ணிட்டே வராரு சரிங்களா. டிஃபீட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதாவது கில்ஜி காலத்தில், இந்த முகமது பின் துக்ளக் காலத்தில் என்ன நடக்குது, நம்ம சொன்ன மாதிரி முகமது பின் துக்ளக் காலத்தில் மதுரை சுல்தானியம் தனியாக உருவாகிறது. 1333 விஜயநகர பேரரசு தங்களுடைய இண்டிபெண்டன்ஸை அறிவித்து 1336 ஹரிஹரன் புக்கர் ஒரு புதிய அரசை தோற்றிருக்கிறார்கள். ஜாஃபர் கான் என்கிறவர் இண்டிபெண்டன்ஸ் அறிவிக்கிறார் 1345. அவர் தான் பின்னாளில் ஹி ஃபவுண்டர் தி பாமி டைனாசி 1347. 1347 பாமினி சுல்தானியத்தை உருவாக்குகிறார் சரிங்களா. இது வந்து பாருங்க, யாதவாஸ் ஆஃப் தேவகிரி தெரியுதா, ஹொய்சாலாஸ் ஆஃப் துவார சமுத்திரம், துவார சமுத்திரத்தின் ஹொய்சாலர்கள், தேவகிரியின் யாதவர்கள் சரிங்களா. யாதவாஸ் ஆஃப் தேவகிரி, ஹொய்சாலாஸ் ஆஃப் துவார சமுத்ரா. அடுத்து காகத்தியாஸ் ஆஃப் வாராங்கல், வாராங்காலின் காகத்தியர்கள், காகத்தியர்கள். பாண்டியர், பாண்டியாஸ் ஆஃப் மதுரை, மதுரை பாண்டியர்கள் சரிங்களா. இவர்கள் எல்லாத்தையுமே இது பண்றாங்க. அதில் உருவாகிறதா ஜாஃபர் கான் ஒருத்தர் வராரு தேவகிரியில. ஹி ஃபவுண்டர் தி பாமினி டைனாசிட்டி இன் 1347 சரிங்களா. அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா அப்படின்றது அவருடைய பெயரு. இயற்பெயர் வந்து ஜாஃபர் கான் சொல்லியிருக்கிறேன். அலாவுதீன் ஹசன் பாமன் ஷா என்ற பட்டத்தோடு பட்டம் சூட்டி கொள்கிறார் சரிங்களா. ஹாச ஹசன் கங்கு பாமினி அப்படின்ற பேரும் அவருக்கு இருக்கு. எப்படி கேட்டாலும் எழுத தெரியணும், ஹசன் கங்கு பாமினி அப்படின்னு கேட்டாலும் எழுத தெரியணும். அதான் அவர் 1347 இருந்து சரிங்களா சரியாக இவர் 11 வருடம் ஆட்சி செய்கிறார் சரிங்களா. 58 முடியே இவர் ஆட்சி இருக்குது. இவர் வந்து எங்கிருந்து சார் வந்தார், இவர் வந்து ஒரு துருக்கிய அலுவலர், துருக்கிய நாட்டிலிருந்து வந்த ஒரு அலுவலர். இவர்கள் வந்து ஒரு முஸ்லீம் டைனாசிட்டி சரிங்களா, இஸ்லாமிய ஒரு வம்சம். இவர்கள் டர்கிஷ் ஆபீசர் ஃப்ரம் தௌலதாபாத். தௌலதாபாத்னா தேவகிரி தான். நம்ம ஏன் இங்கே தௌலதாபாத்னு கொடுத்துருக்கேன்னா, அவங்களுக்கு தேவகிரி நான் தெரியணும் இல்லையா, சொல்றது புரியுதா, தேவகிரி தௌலதாபாத் அப்படிதான் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது சரியா. ஸோ ஹீஸ் அ டர்கிஷ் ஆபீசர், துருக்கிய அலுவலராக தௌலதாபாத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவர் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு தருணம் வரும்போது அதை யூஸ் பண்ணி அதை மேலே வந்துடுறாரு அவ்வளோதான். ஸோ வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பதவியேற்றதுக்கப்புறம் ஹி ஷிஃப்டட் இஸ் கேபிட்டல் டு தேவகிரி டு குல்பர்கா, கர்நாடகத்தின் கல்பர்கா அப்படின்ற இடத்துக்கு தன்னுடைய கேபிட்டலை மாற்றியவர் ஹசன் கங்கு பாமினி, தேவகிரி டு குல்பர்கா சரிங்களா. கிங்டம் அப்படின்றத நாலு டிவிஷனாக பிரிச்சிருக்கிறாரு, அதை தாராஃப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. நாலு டிவிஷனாக பிரிச்சிருக்காங்க, அதெல்லாம் கேள்வியில் இருக்கும். நாலு டிவிஷனாக பிரிச்சிருக்கிறாங்க, அதை தாராஃப்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க சரிங்களா. நம்ம மண்டலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தாராஃப்ஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அதுக்கு கவர்னர் இருப்பாங்க, தாராஃப் தார் அப்படின்ற கவர்னர் இருப்பாங்க சரிங்களா. இப்போ குல்பர்கா, இந்த நாலு கிங்டம் என்ன, நாலு டிவிஷன், குல்பர்கா, தௌலதாபாத், பிடார் அண்டு பெரார் சரிங்களா. பிடார் அண்டு பெரார் அப்படின்ற நாலு கிங்டமாக, நாலு ப்ராவின்ஸாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்த பாமினி சுல்தானியத்தில் மொத்தம் எத்தனை அரசர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 அரசர்கள் இருந்திருக்காங்க. 18 மொனார்க்ஸ் இஸ் இன் பாமினி டைனாசிட்டி. 18 அரசர்கள் இருந்திருக்கிறாங்க பாமினி சுல்தானிய டைனாசிட்டி. அஷ்யூம் த டைட்டில் செகண்ட் அலெக்சாண்டர் சரிங்களா. இரண்டாம் அலெக்சாண்டர் என்று ஒரு பட்டத்தை சூட்டி கொள்கிறார் இவரே சரிங்களா. அது காயின்ஸில் வழியாக தான் நமக்கு தெரியுது. எது வழியாக தெரியுதுன்னா காயின்ஸ், அதில் வந்து கொடுத்துருக்குறாங்க இரண்டாம் அலெக்சாண்டர் அப்படின்னு பட்டம் சூட்டி இருந்திருக்கிறார் சரிங்களா. அடுத்து வாங்க, இவருக்கு அடுத்து வந்தவர் தான் முகமது ஒன். இந்த முகமது, முதலாம் முகமது அப்படின்றவர் 1358 1375 வரைக்கும் இருக்கிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருவருக்கு தான் போர், அதாவது துங்கபத்திர நதிக்கரையின் இந்த பக்கம் அந்த பக்கம் இந்த ரெண்டு சைடு தான் விஜயநகர் பாமினி அப்படின்னு இருக்கிறாங்க சரிங்களா. அப்போ இவர்களுக்குள்ளாக தானே பிரச்சனை வந்தாகணும், சொல்கிறது புரியுதா, இவர்களுக்குள்ளாக தானே பிரச்சனை வந்தாகணும். அப்போ அப்படி தான் பிரச்சனை வருது. இவர் வந்து இரண்டு பெரும் போர், விஜயநகரத்தோடு இரண்டு நீண்ட போர்கள், பெரும்போர்களில் நீண்ட போர்களை தொடுத்திருக்கிறார் முதலாம் முகமது அவர்கள் சரிங்களா. Two long wars வித் விஜயநகர் சரிங்களா. அப்போ இது எதுக்காக இந்த போர் நடக்கும், சும்மா போர் நடக்குமா, இல்லை ஒரு வளமிக்க பகுதி சரிங்களா. இப்போ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, காஷ்மீர் தான் பிரச்சனை. காஷ்மீர் அப்படின்ற அந்த இடத்தை யார் கையகப்படுத்துவது, அதில் சீனாவும் உள்ளவருன்னு வச்சுங்க. இந்த மாதிரி தான் அந்த காலத்தில் ஒரு முக்கியமான வளமான இடம் கிருஷ்ணா நதிக்கும் துங்கபத்ரை நதிக்கும் இதாக, கிருஷ்ணா அண்ட் துங்கபத்ர நதிக்கு இடையில் இருக்கக்கூடிய ரெண்டு நதிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வளமான இடம். ரெண்டு நதிகள், ஒரு நதி இருந்தாலே அது வளமான இடம் தான், சொல்கிறது புரியுதுங்களா.
ஒரு ஆறு ஓடுதுனாலே அது வளமான இடம். ஸோ கிருஷ்ணா மற்றும் துங்கபத்ரா இந்த ரெண்டு நதிகளும் ஓடி இடையில இருக்கக்கூடிய ஒரு ஒரு நல்ல வளமிக்க ஒரு பகுதி தான் இந்த ராய்ச்சூர் துவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ராய்ச்சூர் துவாப் தமிழ்லையும் அதுதான், ராய்ச்சூர் துவாப் தோ ஆப் சரிங்களா அப்படின்னு போடுவாங்க தமிழ்ல. அதுதான் பிரச்சனை. அப்ப அந்த பகுதியை யார் பிடிக்கிறது? ஆனா கடைசி வரைக்கும் இந்த பகுதி வந்து யாருக்குமே ஃபுல் ஃபிளஜா சொந்தமா இருக்காது. ஃபுல் ஃபிளஜானா என்னது, இவர்கள் இந்த சைடை யூஸ் பண்ணிக்குவாங்க, அவர்கள் அந்த சைடு யூஸ் பண்ணிக்குவாங்க, மொத்தமா ஒரு ஒரு இதை வந்து பகுதி வந்து பிடிக்க முடியல சரிங்களா. ஆனா வார்ஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கு, பட் கெயின்டு நத்திங் சரிங்களா. ஆனா இதுல என்னன்னா ஹி டிஃபீட்டட் முதல் முகமது ஒன்னு, ஹி டிஃபீட்டட் அடுத்து வந்த புக்கா ஒன்னு சரிங்களா. ஹரிகர் வர்றாரு, அதே போல இங்க பாமன் ஷா வர்றாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து விஜயநகர்ல யார் வர்றாரா, முதலாம் புக்கர் வருவார் இல்லையா, அதே போல இங்க முதலாம் முகமது வர்றாரு. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை சண்டை போட்டு என்னது புக்கா ஒன்ற தோக்கடிக்கிறார், விஜயநகர பேரரசரை தோற்கடித்து விடுகிறார். யாரு, முகமது ஒன், ஹி டிஃபீட்டட் புக்கா ஒன். அதுக்கடுத்து 1363 பாருங்க, ரொம்ப முக்கியமானது, வாராங்கால் மீது இந்த காகித்யர்கள் இருக்கிறாங்க இல்லையா வாராங்கல்ல, அவர்கள் மீது போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுத்து 1363 போர் தொடுத்து ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை, பட் என்னன்னா நல்ல கொள்ளை பொருட்கள் அதே மாதிரி நல்ல போர் இழப்பீடு கிடைச்சிருக்குது. அதுல குறிப்பாக கோல்கொண்டா கோட்டையை கைப்பற்றிருக்கிறார். யாரு, முதலாம் முகமது. கோல்கொண்டா கோட்டையும் ரொம்ப முக்கியமான இந்த டர்கோயிஸ் த்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்மாசனம் சரிங்களா, ஒரு அரியணை. அவர் என்ன சொல்றதுன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஒரு பச்சை நீலக்கல் சரிங்களா, அந்த மாதிரி ஒரு கல்லால் ஆன கல்லை வச்சு செதுக்கி வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சிம்மாசனமாக திகழ்கிறது. இது வந்து செமி பிரீசியஸ் ஸ்டோன் சொல்லுவோம், ஓரளவுக்கு விலை மதிக்க முடியாத, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு விலை மதிக்க முடியாத, விலை மதிப்புள்ளாத ஒரு ஒரு பெரிய பொருளாக இருக்குது. அதில் ஆன அந்த துரோனை வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம சொல்கிறோம்ல மயிலாசனம்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, பீகாக் துரோன் முகலாயர்களை பார்த்துப்பீங்கன்னா அந்த மாதிரி இவங்க வந்து இந்த டர்காயிஸ் துரோன் அப்படின்னு சொல்லுவாங்க, பச்சை நீலக்கல் அரியணை அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு கலரில் இருக்கும், ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு அப்படி ஒரு அரியாசனம்னா நல்லா இருக்கும்ல, நம்மளே ஒரு சேரில் உட்காரோம், ஒரு குஷன் ஷீட்டோட ஒரு நல்ல சாயிற மாதிரி ஒரு சேர் இருந்தால் நமக்கே எப்படி இருக்கும். பட் அந்த அரியணை அப்படின்றத இதற்கு பின்பாக அவர்கள்டிருந்து வாங்கினதுக்கு அப்புறம், வாரங்கள்டிருந்து இதை வாங்கினதுக்கு அப்புறம் இதுவே இவர்களுடைய அரியணையாகவே இருந்திருக்கிறது. அடுத்து வந்த மன்னர்கள் எல்லாம் அரியணையாகவே அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள் சரிங்களா. ஸோ அந்த கோல்கொண்டா ஃபோட்டோ அந்த டர்காயிஸ் த்ரோன் கிடையாது, இது வந்து ஸ்கை ப்ளூ கலர், ஒரு கிரீனிஷ் ஸ்கை ப்ளூ கலர் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஒரு இது பார்த்தா ஒரு ஒரு மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஷர்ட் இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ மாதிரியும் இருக்கும் இல்லை க்ரீன் மாதிரியும் இருக்கும், அந்த மாதிரி ஒரு கலர் சரிங்களா. இது எதில் சொல்லப்படுதுன்னா ஃபிர்தௌசி அவர்கள் எழுதிய ஷா நாமா அப்படின்ற புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஷா நாமா அப்படின்ற புத்தகத்தில் ஃபிர்தௌசி அவர்கள் எழுதிய புத்தகத்தில் இதை குறிப்பிட்டிருக்காங்க. இவரது பீரியட்ல பார்த்தீங்கன்னா 8 மினிஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் அஷ்ட திகஜங்கள் அஷ்ட பிரதான்கள் அப்படின்ற மாதிரி விஜயநகரத்தில் அஷ்ட திகஜங்கள் பார்த்துருப்பீங்க, மராத்தால அஷ்ட பிரதான்ஸ் பார்த்துருப்பீங்க. அதே போல இங்கே வக்கீல் உஸ் சுல்தானா அப்படின்றவர் போஸ் லெட்டினன்ட் அதாவது என்ன சொல்றது போர்படை தளபதி மாதிரியும் பிஎம் இவர் தான் பிரைம் மினிஸ்டர் மாதிரி. பேஷ்வா அப்படின்றவர் மராத்தியால பிஎம்மா இருக்கலாம், இங்கே வந்து என்னன்னா நெக்ஸ்ட் டு பிஎம், பிஎம்க்கு அடுத்தாப்ல ஒரு டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மாதிரி சரியா. வாசிர் ஐகுல், வாசிர் ஐ அஷ்ரஃப், இந்த வாசிர் ஐகுல் அப்படின்றவர் சூப்பர்வைஸ் அதர் மினிஸ்டர்ஸ், மித்த மினிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இந்த 7 வரையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதா இவருடைய பணியாக இருக்குது வாசிர் ஐகுல். இந்த வாசிர் ஐ அஷ்ரஃப் அப்படின்றவர் வெளிநாட்டு வெளியுறவுத்துறை ஃபாரின் அஃபேர்ஸ், வெளியுறவு துறை ஃபாரின் அஃபேர்ஸ். இந்த நசீர் அப்படின்றவர் வந்து சாரி இங்கே வாங்க, அமீர் ஐ ஜும்லா அப்படின்றவங்க வந்து அமீர் ஐ ஜும்லா அப்படின்றவர் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கிறாரு. அடுத்து வாங்க நசீர், அமீர் ஃபினான்ஸ் மினிஸ்டர், நசீர் வந்து அசிஸ்டன்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் எழுதிட்டேன் முதல்ல எழுதிருக்கணும் சரிங்களா. இப்போ கோட்வால் அப்படின்றது, கோட்வால்னாலே எல்லா இடத்துலையும் போலீஸ் தான் சரியா, போலீஸ் தான். அது போக சிட்டிக்குள்ளே நடக்கிற அந்த கிரைம்ஸுக்கு இவங்களே மேஜிஸ்ட்ரேட்டாக இருந்தது என்ன பண்ணுறது தீர்ப்பையும் வழங்கிறது, சிட்டி மேஜிஸ்ட்ரேட்டாகவும் இருக்கிறாங்க சரியா கோட்வால். இந்த சதார் ஐ ஜஹான், சதார் சதார்னாலே சதார் 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 எஸ்ஏடிஆர் இல்லை எஸ்ஏடிஏஆர் எது போட்டாலும் என்னதுன்னா கோர்ட்டுக்கு கோர்ட்டு சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும் சரியா, கோர்ட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கும். சீஃப் ஜஸ்டிஸ் சரிங்களா, தலைமை நீதிபதியாக இருக்கிறாங்க சரிங்களா. சதார் ஐ ஜஹான், ஜஹான்னா என்னது அரசன், அந்த கோர்ட்டுடைய அரசன் அப்படின்னா யார், சீஃப் ஜஸ்டிஸ் தானே அதுக்கு அரசன் அதான் சொல்கிறாங்க ரைட். இப்போ இந்த கோல்கொண்டா கோட்டையை பற்றி ஒரு ஒரு பதிவு இருக்குது அதை பார்க்கலாம். இந்த கோல்கொண்டா கோட்டை வந்து
ராஜ கிருஷ்ணதேவ் அப்படின்ற இந்த வாராங்காலின் காகித்தியர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இவர்களால கட்டப்பட்டதா என்னது இந்த கோல்கொண்டா கோட்டை. அதுல ராஜா கிருஷ்ணதேவ் அப்படின்ற காகித்தியர் சரிங்களா, வாராங்கால தான் இருப்பாங்க, வாராங்காலின் காகித்தியர்கள் அதுல இருக்கக்கூடிய ராஜா கிருஷ்ணதேவ் தான் அதை கட்டியிருக்கிறாராம் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த மலை மலை மீது கட்டப்பட்ட ஒரு கோட்டை கோட்டை சரிங்களா. 120 அடி 120 மீட்டர் அடி கிடையாது சாரி மீட்டர், 120 மீட்டர் உயரத்துல கிரானைட் மலையாகும், கிரானைட் மலை அதுலதான் இந்த இந்த கோட்டை அமைந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. டாப் ஆன் தி கிரானைட் ஹில் ஆஃப் 120 மீட்டர்ஸ், 120 மீட்டர் கிட்டக்க வந்து இது இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இன்ட்டு 3 போட்டுக்கோங்க, ஒரு மீட்டர் சீக்வல் டு 3.7 வாட் சரிங்களா, 3.7 வாட் ஃபீட் வரும். அப்போ போட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட என்னது 360-380 கிட்டக்க ஹைட்டு அடி அடி கணக்கில் சரிங்களா. அப்போ அந்த அளவுக்கு கிரானைட் ஹில் மேலே இவர் கட்டியிருக்கிறாரு. இந்த பாவடி சுல்தான் 1363 இவரது பீரியடில் தான் இதை வந்து இது பிடிச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த 1363 தான் இதை கைப்பற்றியிருக்கிறாங்க. சில விஷயங்கள் புத்தகத்தில் இருக்காது, சரியாக எழுதிக்கங்க. 1363 தான் கோல்கொண்டா கோட்டையை முதலாம் முகமது கைப்பற்றுகிறார் சரியா. அடுத்து இதுக்கடுத்து யார்கிட்ட போகுதுன்னா, இதுக்கடுத்து என்ன ஆகுது பாருங்க, இந்த பாவடி சுல்தான் டிஸ்இன்டெகிரேட் ஆகும். 1526 இருந்து தேர் ஆல் கால்டஸ் டெக்கான் சுல்தான் சுல்தான்ஸ் தக்காண சுல்தான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். என்ன காரணம் அப்படின்னா, இது மொத்த பகுதி தக்காணமாக இருக்குது, இந்த பகுதியை பூராத்தையும் பிரிச்சுக்குவான் அவன் அவன் பிரிச்சுக்குவான். அப்படி பிரிக்கப்பட்டதுக்கு பிறகு அதில் இருக்கக்கூடிய ஒரு டைனாசிட்டி தான் குதுப் ஷாஹி டைனாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 5 பேரில் குதுப் ஷாஹி டைனாசிட்டி அப்படின்றவங்க தான் இந்த கோல்கொண்டா பகுதியை கேபிட்டலாக வச்சு ஆள்வாங்க சரியா. 5 டைனாசிட்டியாக பிரியும் சரியா, அதில் இந்த குதிப் ஷாஹி அப்படின்றவங்க தான் வந்து பிரிஞ்சு இருப்பாங்க. அதில் 5வது சுல்தான் குலி குதிப் ஷா அப்படின்றவர், குலிப் குதிப் ஷா அப்படின்றவருடைய கல்லறை அங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் சரியா, அது சரியா தெரியல, அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க சரிங்களா. குலி குதிப் ஷா அவர் தான் 5th சுல்தான் ஆஃப் குதிப் ஷாஹி டைனாசிட்டி. சொல்கிறது புரியுதா, இவர்கள் பிரிந்து விடுவார்கள் சரியா. பாபின் சுல்தான் கையில் வந்துருச்சுங்க முகமது 1 காலத்தில், ஆனால் 1526 அப்புறம் இவர்கள் தக்காண சுல்தான்களாக மாறி விடுவார்கள் சரிங்களா. விஜயநகர் 1565 எதிர்ப்பாங்க இல்லையா, தலைக்கோட்டை போறல 5 பேர் சேர்ந்து எதிர்ப்பாங்க, நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. அடுத்து பார்ப்போம். அடுத்து 17வது நூற்றாண்டில் இந்த இடம் எப்படி செயல்பட்டிருக்குது அப்படின்னா, 17வது நூற்றாண்டில் அதாவது 1600களில் சரிங்களா, 17வது நூற்றாண்டில் ஃபேமஸ் டைமண்ட் மார்க்கெட்டாக இருந்திருக்குங்க. அதிகமாக அந்த நம்ம இது என்ன சொல்றது, வைர கற்கள் விற்பனையகமாக இருந்திருக்குது. இந்த இடம் தான் இந்த உலகத்திற்கு கோஹினூர் வைரத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபேமஸ் கோஹினூர் டைமண்ட் வாஸ் செல் இங்கே தான் இங்கே தான் சேல் பண்ணியிருக்கிறாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தர் வந்து எடுத்துகிட்டு போய் கடைசி இன்றைக்கி வந்து பிரிட்டிஷ்டாக இருக்குது சரியா, அந்த அம்மாவுடைய குரோனில் இருக்கும் சரிங்களா. அடுத்து இந்த கோட்டையினுடைய ஹையஸ்ட் பாயிண்ட் அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம், இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த புர்ஜு கலிஃபா தான் உலகத்திலேயே இது ஹையஸ்ட்டாக இருக்கும். அப்போ நீங்கள் எங்கேருந்து கணக்கு பண்ணுவீங்க சரிங்களா, அதுக்கு தரைமட்டத்திலிருந்து தானே கணக்கு பண்ணுவீங்க, கடல் மட்டம் தரைமட்டத்திலேருந்து கணக்கு போவாங்க. அந்த மாதிரி கோட்டை இருக்கு இல்லையா, கோட்டை வந்து 120 மீட்டர் உயரத்தில் கோட்டை அமைக்கப்பட்டிருக்குது. அந்த கோட்டைனா எப்படி இருக்கும், கோட்டைனா சும்மா இருக்குமா, வெறும் செவத்தை மட்டும் கட்டி விட்டுருப்பாங்களா, இல்லை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சுவர்கள் அமைத்து இருப்பாங்க இல்லையா, அதில் உயரமான பகுதி இந்த அந்த அந்த கோட்டையின் மேலே கட்டப்பட்டதில் கட்டப்பட்ட அந்த சுவர்களில் உயரமான பாயிண்ட் எங்கே இருக்குது, ஹையஸ்ட் பகுதி எங்கே இருக்குன்னா, அந்த பகுதி பேர் பாலா ஹிசார் என்று அழைக்கப்படுகிறது. பாலா ஹிசார் அதான் உயரமான பகுதி வந்து பாலா ஹிசார். என்ட்ரன்ஸ் கேட் வந்து ஃபத்தே தர்வாசா என்று அழைக்கப்படுகிறது. என்றைக்குமே என்ட்ரன்ஸ் கேட்டை வந்து தர்வாசா அப்படின்னு சொல்லுவாங்க, புலந்தர்வாசா அலை தர்வாசா சரிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி ஃபதே தர்வாசா, ஃபதே தர்வாசா அப்படின்னா என்னன்னா விக்டரி கேட்டுன்னு அர்த்தம் சரிங்களா. தர்வாசானா கேட்டு, நுழைவு வாயில் அப்படின்னு அர்த்தம் சரியா. அது பார்த்தோம் 1687 இறுதியாக இந்த கோட்டை அவுரங்கசீபால் கைப்பற்றப்பட்டது சரியா. அவுரங்கசீப் இருக்கிறார் இல்லையா, 1687 இருப்பார் இல்லையா, தக்காணத்தில் வந்து தானே இருப்பார் சரிங்களா. யாருக்காக, சிவாஜி மற்றும் இவர்களுக்காக தான், இந்த தக்காணத்து சுல்தான்களுக்காக தான் இங்கே வந்திருப்பார். அப்போ அவுரங்கசீப் வந்து அப்போ அதை கேப்சர் பண்ணிடுறாருங்க சரிங்களா, அதோட அவுரங்கசீப் போயிருது. அதே போல் இந்த முதலாம் முகமது வந்து ஹி சப்ரஸ் ஹைவே ராபரி சரிங்களா, ஹைவேல நடக்கக்கூடிய ராபரி வந்து தடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க.
ரெண்டு மசூதிகள் கட்டியிருக்கிறாரு. 1367 கிட்டக்கையோ ஏதோ ஒரு மசூதி கட்டியிருப்பாரு, இன்னொரு தகவல் தெரில சரிங்களா. ரெண்டு மசூதி கட்டியிருக்கிறாரு குல்பர்காவிலேயே, குல்பர்காவிலேயே இரண்டு மசூதிகள் கட்டியிருக்கிறார் சரியா. அடுத்து அவருக்கு அடுத்து முஜாஹித் அப்படின்ற அவருடைய மகன் ஆட்சிக்கு வருகிறார், அசண்டர் த த்ரோன் முஜாஹித் சரிங்களா. ஆனால் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு ஆண்டுகள்லேயே என்னதுன்னா ஹி வாஸ் அசாசினேட்டட், அதாவது அசாசினேட்டட்னா கொல்லப்படுகிறார் சரிங்களா. அதாவது விஜயநகரத்துக்கு ஒரு எக்ஸ்பெடிஷனுக்காக போவார், ஒரு 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 என்ன சொல்கிறது இன்வைட் பண்ணி உள்ளே போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணும்போது, ரிட்டர்ன் வரும்போது ரிட்டர்னிங் ஹி வாஸ் அசாசினேட்டட் சரிங்களா, கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்டுவிட்டு அதுக்கு பின்பாக வர்றவர் தான் இரண்டாம் முகமது ஷா அப்படின்றவர் சரிங்களா. இரண்டாம் முகமது ஷா வராது, அவர் வேற யாரும் இல்லை முதலாம் முகமதுனுடைய மாமன் சரிங்களா. அவருடைய மாமா தான் தாவூத் அப்படின்றவர். இந்த தாவூத் தான் என்னது இரண்டாம் முகமது அப்படின்ற பெயரில் அரியணை ஏறுகிறார். தெரிஞ்சு முஜாஹித்தா அவர் தான் கொன்னாருன்ற மாதிரி இருக்கும் சரிங்களா, பட்டு பெரிய புத்தகத்தில் கொடுக்கல சரிங்களா. இருந்தாலும் அதை ஞாபகம், முஜாஹித் கொல்லப்படுகிறார், கொல்லப்பட்டு விட்டு தாவூத் சரிங்களா முகமதியுடைய மாமா அவர் தான் என்னது அந்த இடத்துக்கு வருகிறார் சரிங்களா. பையனை விட்டுட்டு மாமா வராரு, தாவூத் அப்படின்றவர் வராரு. இவர் வந்து ரொம்ப பெருசாலாம் கொடுக்கப்பட்டிருக்காது இவரை பற்றி சரிங்களா. வாஸ் அ பீஸ் லவ்விங் பில்ட் மெனி மாஸ்க்ஸ், அதாவது என்னன்னா நிறைய அதாவது என்ன பீஸ் லவராக இருக்கிறாரு. ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் தன்னுடைய பொழுதை கழிக்கிறார். நிறைய மசூதிகள் மதராசாக்கள் சரிங்களா. மதராசானா என்னது, மதராசானா என்னது படிப்பகம், லேர்னிங் சென்டர் சரியா. மதராசானா லேர்னிங் சென்டர், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நமக்கு அர்த்தம் தெரிஞ்சே ஆகணும். மதராசானா என்னது லேர்னிங் சென்டர், படிப்பகம், பள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா. மதராசா கட்டுறாரு, ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய கட்டி கொடுக்குறாரு சரிங்களா. அப்படிலாம் இருக்கிறாரு, அவ்வளோதான். இவரை பற்றி அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக வார் ஷோ அந்த மாதிரிலாம் இல்லை, ஏன்னா ஹி வாஸ் அ பீஸ் லவர் சரிங்களா. அடுத்து வருகிறவர் ஃபெரோஸ் ஷா பாபி சரிங்களா. 1397 டு 1422 வரைக்கும் இருப்பார் நினைக்கிறேன். எஸ், 1422 வரைக்கும் இருக்கிறார் சரிங்களா. வாஸ் அ கிரேட் ஜென்ரல், ஹி டிஃபீட்டட் தேவராயா ஒன். இதே சமயத்தில் விஜயநகரத்தில் ஆட்சி செய்யக்கூடிய முதலாம் தேவராயரை வெற்றி கொள்பவர் தான் யாருன்னா ஃபெரோஸ் ஷா பாபினி, ஃபெரோஸ் ஷா பாபினி சரிங்களா. ஹி ரெக்ரூட்டட் நம்பர் ஆஃப் இந்துஸ் இன் இஸ் சர்வீசஸ், அவரது ஆட்சியின் கீழே இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளுக்கு அதிகமாக இந்துக்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஸோ அப்போ என்னன்னா இவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் கூட என்னது மத நல்லிணக்கத்தை கடைபிடித்திருக்கிறார், மதத்திற்கு அப்பாற்பட்டு செயல்பட்டிருக்கிறார்ன்றது நமக்கு தெரிய வருது. புரியுதா சொல்றது, புரியுதா. அப்போ இவர்கள் வந்து என்னது மத மத நம்பிக்கை இருந்தாலும் என்னது மதத்தை தாண்டி மனிதர்களை நேசித்த மனிதர்களாக இருக்கிறார்கள் சரிங்களா. அடுத்து ஹி லாஸ்ட் நார்த்தன் அண்ட் சதர்ன் பார்ட்ஸ் டு விஜயநகர், இவரது ஆட்சி காலத்தில் வடக்கு பகுதியும் தெற்கு பகுதியும் சில இடங்களில் வந்து விஜயநகர் உள்ளே போகுது, அந்த பகுதிகளை கைப்பற்றிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய இழந்திருக்கிறார். அதற்கு பின்பாக வரக்கூடியவர் தான் அகமது ஷா சரிங்களா. அகமது ஷா அப்படின்றவர் வருகிறார். வாஸ் அ க்ரூயல் அண்ட் மெர்சிலஸ் ரூலர், அது ரொம்ப கொடுங்கோளான ரொம்ப ஒரு இரக்கமற்ற ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார் இந்த அகமது ஷா. ஹி கான்க்வர்ட் த கிங்டம் ஆஃப் வாராங்கல், திருப்பி இங்கே தான் வர்றாங்க, இந்த காஹித்தியர்களுடைய வாராங்கல் பகுதியை கைப்பற்றியிருக்கிறார் இந்த அகமது ஷா அவர்கள் சரியா. அடுத்து சேஞ்ச் இஸ் கேபிட்டல் ஃப்ரம் குல்பர்கா டு பிடார், கொடுத்துருப்பாங்க புத்தகத்தில் மொட்டையாக கொடுத்துருப்பாங்க. 1429 இவர்கள் வந்து பிடாருக்கு மாற்றினார்கள். ஆனால் யார் பீரியட்லன்னு எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, இந்த ரெண்டு பேர்லாம் வராது உங்களுக்கு சரியா. இப்போ நம்ம எடுக்கிறனால நம்ம எல்லாத்தையும் சேர்த்து எடுக்கிறோம், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அகமது ஷா அவர்களுடைய அந்த ஆட்சி காலம் 1422 முதல் 1436 முடிய சரிங்களா, இந்த ஆட்சி காலத்தில் தான் என்ன நடக்குது இந்த கேபிட்டலை வந்து குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாற்றிருக்காங்க. முதல் முதல்ல தேவகிரியிலிருந்து குல்பர்காவுக்கு வந்தவர் தான் யார், ஆரம்பம் சரிங்களா, ஹசன் கங்கு பாமினி ஆரம்பித்தவர். இவர் வந்து என்னன்னா அகமது ஷா அவர் என்னது குல்பர்காட்டிலிருந்து குல்பர்காவிலிருந்து பிடாருக்கு மாத்திரார் 1429 மறந்துடக்கூடாது சரியா. திருப்பி திருப்பி சொல்கிறேன், இது புத்தகத்தில் இருக்காது, நீங்கள் எந்த புத்தகத்தை தேடினாலும் இருக்காது சரிங்களா. குல்பர்கா டு பிடார் அப்படின்னு பிடாருக்கு மாற்றினார்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. 1429 மாற்றினாங்க அப்படின்னு கொடுத்துருப்போம் சரியா. அகமது ஷா பார்த்துங்க ரைட். அடுத்து இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது, அதோட முடிச்சிடுவோம், பாவனி முடிச்சிடும் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ அப்போ அடுத்து மூன்றாம் முகமது ஷா சரிங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு அரசர். இவர் ஏன் முக்கியம் அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் சரிங்களா. இப்போ முகமது ஷா, மூன்றாம் முகமது ஷா சரிங்களா, 1463 1482 வரைக்கும் அவர் சாகும் வரைக்கும் எனது இறக்கும் தருவாய் வரைக்கும் எனது அவர் வந்து அரசராக இருந்திருக்கிறார். இவர் ஏன் முக்கியமான அரசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இவருக்கு ரெஜன்ட் ரூலராக சரிங்களா, இவர் சிறு வயதிலேயே அரியணை ஏறியிருப்பார். ஸோ அதற்காக இவருக்காக பாதுகாவலராக
இவரது லெப்டினண்டாக ஒருத்தரை நியமிச்சிருப்பாங்க, அவர் தான் முகமது கவான். சரிங்களா, அவர் தான் வந்து ரொம்ப முக்கியமானவர் கிட்டத்தட்ட. அதனால தான் மூன்றாம் முகமது ஷாவே முக்கியமான நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இந்த கவான்றவர் தான் என்னது ரொம்ப முக்கியமானவர். சரிங்களா, வாஸ் அ ரெஜண்ட். சரிங்களா, அவருடைய ரெஜண்ட் ரூலர் தான் முகமது கவான் அப்படின்றவர், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூலர். இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க, எப்படி அக்பருக்கு பைரம் கான் இருந்தாரோ அது போல இவர். ஸோ இந்த கவான் அப்படின்றவர், ஹி வாஸ் அ வைஸ் ஸ்காலர். சரிங்களா, ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய அறிவாளி, ஒரு அறிஞர், போயட் அண்ட் ப்ரோஸ் ரைட்டர். நிறைய இது போயம்ஸ். சரிங்களா, அவர் புலவராகவும் இருந்திருக்கிறார், அது போக எனது நிறைய கதைகள் எழுதுபவராகவும் இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் ஹி வாஸ் வேர்ல்ட் வேர்ஸ்ட் இன் பர்ஷியன் அண்ட் மேக்ஸ். சரிங்களா, பாரசீக மொழி. இவரே ஒரு பாரசீகர் தான். சரிங்களா, இவரே ஒரு பாரசீக இவர் தான். சரிங்களா, பர்ஷியன் தான். ஸோ பர்ஷியன் லாங்குவேஜ்லையும் மேக்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப சிறந்து விளங்கி இருக்கிறார். அது போக என்னன்னா, இஸ்லாமிக் தியாலஜி, இஸ்லாமிய கோட்பாடுகள், சரிங்களா, அதில் உள்ள ஃபிலாசபிஸு, கருத்துக்கள், கொள்கைகள், அதில் வந்து ரொம்ப முக்கியமானவராக இருந்திருக்கிறார். இஸ்லாமிக் தியாலஜி. இவர் வந்து முக்கியமாக மதராசா ஒன்று தொடங்கியிருக்கிறார். சரிங்களா, ஒரு பெரிய மதராசா ஒன்று தொடங்கியிருக்கிறார் பிடார் அப்படின்ற இடத்துல. ஏன்னா இவர்கள் 1429 பிடாருக்கு தன்னுடைய அதை மாற்றிட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த பிடாரில் ஹீ ஃபவுண்ட் அ பில்ட் அ மதராசா இன் பிடார், பிஐடிஏஆர், பிடார். சரிங்களா, பிடாரில் தொடங்கியிருக்கிறார். இது என்னென்னா, இதில் வந்து மிகப்பெரிய ஒரு நூலகம் அமைத்திருக்கிறார். அந்த நூலகத்தில் 3000 கையெழுத்து பிரதிகள் இருந்திருக்கின்றன. 3000 மெனுஸ்கிரிப்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். மெனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா 3000 மெனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா 3000 கையெழுத்து பிரதிகள் கொண்ட புத்தகங்கள். சரிங்களா, கையெழுத்து பிரதிகள்னா நான் கையிலே எழுதிய புத்தகங்கள். 3000 புத்தகங்கள் இருந்திருக்குது. 3000 புத்தகங்கள் வந்து அங்கே இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோக அந்த மதராசா ஒரு பெரிய லைப்ரரியை கொண்டிருக்குது. கேட்கலாம், சரியா, கவான் மூன்றாம் முகமது ஷாவில், சரிங்களா, மூன்றாம் முகமது ஷாவில் கவான் தான் அதெல்லாம் செய்கிறார். அதே போல் பர்ஷியன் கெமிஸ்ட்ஸ், பாரசீகத்திலிருந்து இந்த கெமிஸ்ட்ரி, சரிங்களா, அந்த வேதியியலாளர்களை வைத்து கன் பவுடர், சரிங்களா, எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறது அண்ட் அதனுடைய யூசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காக பாரசீகத்திலேருந்து வேதியியலாளர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். சரிங்களா, பாரசீக வேதியியலாளர்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்கிறார், எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணணும், கன் பவுடர்னா அந்த பாம் வைக்கிறதுக்கு. சரிங்களா, அந்த கன் பவுடர்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், அது எப்படி வெடிக்கும், அதனுடைய யூசஸ் என்ன, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறார், ஹீ யூஸ் ஆன் இஸ் ஓன் கன் பவுடர் ஆன் விஜயநகர பேரரசின் மீது. ஒரு போரில் பெலகாவி, பெல்காம் அப்படின்ற இடத்துல நடந்த விஜயநகருக்கு எதிரான ஒரு சின்ன போரில் என்ன பண்ணியிருக்கிறார், இவர் கன் பவுடரை யூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதையும் கேட்கலாம். ரைட், டிவைடட் 4 provinces இன்டூ 8 provinces. அதாவது 4 provinces இருந்துச்சு நம்ம பார்த்தோம் இல்லையா, 4 மாகாணங்களாக இருந்தது, தாராஃப்களாக இருந்தது. அதை 8 மாகாணங்களாக மாற்றியவர் யார், கவான் தான். 8 மாகாணங்களாக மாற்றுறார் கவான். சரிங்களா, அதே போல் இங்கேயுமே என்னென்னா, குரூப் ஆஃப் நோபிள்ஸ்ன்னு இருக்கிறாங்க. எப்படி இதில் இருக்கிறாங்களோ, டெல்லி சுல்தானியத்தில் இந்த 40 நிமிர் குழுன்னு பார்த்துருப்போம் இல்லையா, அதுபோல் இங்கேயும் குரூப் ஆஃப் நோபிள்ஸ், இந்த என்ன சொல்கிறது, மேன் மக்கள், அவர்கள் இருந்திருக்கிறாங்க, அறிஞர்கள். அதில் இந்த பர்தேசிஸ் சரிங்களா, அவர்கள்லாம் என்னென்னா ஃபாரின் முஸ்லீம்ஸ்ன்னு சொல்கிறோம். சரிங்களா, ஃபாரின் முஸ்லீம்ஸை பர்தேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தக்கான முஸ்லீம்கள், இவங்க ரெண்டு பேருமே அந்த குழுவில் இருந்திருக்கிறாங்க. சரியா, இப்போ இவர்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, கவான் வந்து இப்படி ஒரு நல்ல ஒரு ஆளாக இருக்கிறாரு, சொல்கிறது புரியுதுங்களா, நல்ல ஒரு ஆளாக இருக்கிறாரு, இவரை வந்து எப்படியாவது வந்து நம்ம கொன்றணும், நல்ல ஆளுனாலே கொன்றுவாங்க இல்லையா. ஸோ ரொம்ப ஒரு ஆகச்சிறந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கிறதுனால இவரை எப்படியாவது கொள்ளணும். ஏன்னா இவர்களுக்கான செல்வாக்கு குறையுது மன்னர்கிட்ட. இப்போ மன்னர்கிட்ட வந்து என்ன பண்ணுறாங்க, மன்னரை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணுறாங்க. எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கடிதத்தை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஒரு கடிதம். சரிங்களா, ஒரு ரோட்ட லெட்டர், எப்படின்னா கவானே எழுதுகிற மாதிரி ஒரு லெட்டரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதில் என்ன இருக்குன்னா, கவான் வந்து சுல்தானுக்கு எதிராக செயல்படுவது மாதிரி அதை வடிவமைச்சிருக்கிறாங்க அந்த கடிதத்தை. இது முகமது ஷா, மூன்றாம் முகமது கையில் கிடைக்கிற மாதிரி செய்கிறாங்க. அவர் அதை பார்த்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆக்ரோஷம் அடைகிறார். என்ன கவான் வந்து இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு ஆக்ரோஷம் அடைகிறார். இன்னொன்று ஒன்று என்னென்னா, கவானுடைய டாமினன்ஸ், எப்படி அக்பரும் அப்படி தானே, பைரம் கான் வந்து, அதாவது இவர்கள் வந்து ரெஜண்ட் ரூலராக இருக்கும் போதுலேருந்து இவங்க அட்மினிஸ்ட்ரேட் பண்ணி கொண்டு வர்றது. கடைசி இவர்கள் என்னமோ தான் தான் பெரிய ஆள்
அப்படின்னு இவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் அவங்கள வந்து என்ன பண்றது, பெரிய ஆள், நீங்க நீங்க தான் சுல்தான், ஆனா கவானுக்கு நாங்க ஏன் மரியாதை கொடுக்கணும், கவான் ஏன் இப்படி பண்றாரு, கவான் தான் எல்லாத்துக்குமே எல்லாமே, எதை கேட்டாலும் கவான்கிட்ட கேளுங்க அப்படின்றாங்களே அப்படின்ற மாதிரிலாம் ஏத்தி வைப்போம். அப்ப அவர் என்ன சுல்தானுக்கு வந்து இது பிடிக்கல, எது பிடிக்கல, கவானுடைய டாமினன்ஸ் பிடிக்கல, கவான் கவானுடைய அந்த செயல்பாடுகள் எல்லா இடத்துலையும் அவரை முன்னிறுத்துறது வந்து இவருக்கு பிடிக்கல. சொல்றது புரியுதா? ஏன்னா நான் தானே மன்னர் அப்படின்றத இவர்கள் எல்லாம் புரிய வைக்கிறாங்க சுல்தானுக்கு. அப்படி புரிய வச்சு கோபம் அடைஞ்ச சுல்தான் என்ன பண்றாரு, ஆர்டர் டு எக்ஸிக்யூட் கவான் இன் 1481 1481 கவானை கொன்று விடுங்கள் என்று ஆர்டரை பிறப்பிக்கிறார். சரிங்களா, ஒரு ஒரு இதை வந்து பிறப்பிக்கிறார். அதுபடி கவான் கொல்லப்படுகிறார். பின்னால சரிங்களா, பின்னால இவருக்கு தெரிய வருது சுல்தானுக்கு கவான் மீது எந்த தவறும் இல்லை என்று தெரிய வருது. ஸோ சுல்தான் ஆல்சோ டைட் ஆஃப் கில்ட். அந்த 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 என்ன சொல்ற குற்ற உணர்ச்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குற்ற உணர்ச்சியிலேயே சரியாக ஓராண்டுக்குள்ளேயே சுல்தானும் இறந்து விடுகிறார். சரிங்களா, 1482 81 கவான் கொல்லப்படுகிறார், 82 இவர் அந்த மன வேதனையிலேயே இறந்து போகிறார். மூன்றாம் முகமது, இந்த மூன்றாம் முகமதுக்கு பிறகும் கவானுக்கு பிறகும் ஆட்சியாளர்கள் சரியில்லை. சரியா, ஆஃப்டர் த டெத் ஆஃப் சுல்தான் பாவனி சுல்தானை கிட்டத்தட்ட 1526 சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா ஐந்தாக பிரிகிறது, ஐந்து சுல்தானியமாக பிரிகிறது. அதுதான் அது தக்கான சுல்தான்ஸ் சொல்றோம், டெக்கான் சுல்தானேட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா, இப்ப இது வந்து ஐந்து சுல்தான்கள் எப்படி பிரியுதுன்னு பாருங்க. இந்த விஜயப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பிடார் அண்டு பிரா. விஜயப்பூர் 1, 2 அகமது நகர், 3, 4, 5. இப்ப இந்த 5 இதா பிரியுது. இதைத்தான் நான் சொன்னேன், இந்த குதிப் ஷாஹி வம்சம் அப்படின்றவங்க கோல்கொண்டாவை கேபிட்டலாக வைத்து ஆட்சி செய்தனர், அவர்கள் தான் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் அவர்கள்ட்ட இருந்தது அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. ஸோ அப்படிதான் பிரிச்சுக்கிறாங்க, விஜயப்பூர் இருக்கு, அகமது நகர் இருக்கு, சரிங்களா, பிடார் இருக்கு, கோல்கொண்டா இருக்கு, பெரார் இருக்கு. சரியா, அப்ப இந்த ரெண்டுமே இந்த பிடார் அண்ட் ரெண்டு இந்த விஜயப்பூர் வந்து என்ன பண்றாங்க, இந்த பிடார்லையும் பிரார்லையும் இருந்த இந்த இரண்டு வம்சங்களை தன்னுடைய வம்சத்தோடு இணைத்துக் கொள்கிறார்கள். எல்லாருமே ஒண்ணுதானே, இவர்கள் எல்லாருமே ஒண்ணுதான், எல்லாருமே பாமினி சுல்தான்கள் தான். தனித்தனியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க, எனக்கு நான் இதை எடுத்துக்கிறேன் நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தனித்தனியா இருந்துறாங்க. அந்த சமயத்துல பிடாரையும் பிரார்யும் இணைக்கிறார், சரி விஜயப்பூர் இணைக்கிறார் இந்த வம்சத்தையும், இந்த வம்சமும் இதோடு இணைந்து விடுகிறது. சரியா, இணைந்த பிறகு அகமது நகர் தனியாக இருக்கிறது, கோல்கொண்டா தனியாக இருக்கிறது. ஸோ இப்ப மொத்தம் 5 சுல்தான் தான், அதுல பிடார் அண்ட் பிரார வந்து விஜயப்பூர் இணைச்சுக்கிறாங்க. சரியா, அதுக்கப்புறம் தான் பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. இது எப்படி நடக்குது அப்படின்னா, அந்த ராமராயர் இருக்கிறார் இல்லையா, ராமராயர் இருப்பார் சரிங்களா, கிருஷ்ணதேவராயருடைய மருமகன் தான் இந்த அழியா ராமராயா அப்படின்னு சொல்லுவோம். அழியானா என்ன சொல்லியிருக்கேன், சன்னின்லா மருமகன் அர்த்தம். சதாசிவராவ் அப்படின்றவரை இதா வச்சு, சதாசிவராயர் வந்து இதா ரெஜெண்டா வச்சுக்கிட்டு இவர் ரெஜன் ரூலரா இவர் ஆட்சி செய்வார். சரியா, அந்த தருணத்துல தான் 1542 நினைக்கிறேன், 42 65 வரைக்கும் இவர் உயிரோடு இருப்பார். 65 இவர் கொண்டுறாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, இந்த பாமினி சுல்தான்களுக்குள்ளேயே சண்டையை மூட்டி மூட்டி விடுவாரு, அவர்களை குழப்புவார். சரிங்களா, அவர்களை குழப்பி அவர்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விடுது. ஒரு காலத்துல இதை புரிஞ்சுக்கிட்டவங்கதான் இந்த தலைக்கோட்டை பொறுக்கு வர்றாங்க. ராட்சச தங்கடி, ராட்சசி தங்கடி அப்படின்ற இந்த இரண்டு இடங்கள் சரிங்களா, இந்த இரண்டு இடங்கள்ல இந்த போர் நடந்ததுனால ரெண்டுமே இடங்கள், அது வந்து ராட்சச சங்கடி அல்லது தலைக்கோட்டை போர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம், இங்கிலீஷ்ல தலைக்கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. 1565 குரூப் ஒன் கொஸ்டின் சரிங்களா, 2019 குரூப் ஒன்ல இந்த கேள்வி கேட்டப்பட்டது, பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்டாங்க குரூப் ஒன்ல. சரியா, அப்ப இந்த தெற்கான சுல்தான்கள் 5 சுல்தான் யுனைடட் ஆயிடாங்க. இந்த ராமராயர் வந்து நம்மளை குழப்பறான்றதை இவர்கள் எல்லாம் பேசி முடிவு பண்ணி வந்துடுறாங்க. அப்ப ராமராயருக்கும் விஜயநகருக்கும் தக்கான சுல்தானுக்கும் நடக்கக்கூடிய போர் தான் இந்த ராட்சஸ் தங்கடி போர், 1565 நடந்த பேட்டில் ஆஃப் தலைக்கோட்டா. அதுல தக்கான சுல்தான்கள் வெற்றி பெறுகிறார்கள், இவரை கொள்றாங்க, டிஃபீட் பண்றாங்க. இதோடு முடிகிறதா எனது இந்த துளுவ மரபின் முடிஞ்சு, இவர்கள் தான் சதாசிவராவு, அதுக்கப்புறம் இவருடைய இன்னொரு இவருடைய தம்பி திருமல தேவராயர், இவங்க போய் பெணுகொண்டா அப்படின்ற இடத்துல என்ன பண்றாங்க, அறவீடு மரபை தோற்றுவிக்கிறாங்க. 1565 பிறகு அறவீடு மரபு அப்படின்றத ஒன்று தோற்று வைத்து 1672 வரைக்கும் செல்லும். சரிங்களா, அது நம்ம விஜயநகர் கடைசியில நம்ம பார்த்துருப்போம். சரியா, அதோட பேட்ச் பண்ணிக்கணும் இதுக்கு அடுத்து. அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த தக்கான சுல்தான்கள் சரிங்களா, அந்த தக்கான சுல்தான்களை வெற்றி கொள்கிறார் முகலாய அரசர். சரிங்களா, அதற்கு பின்பு அவர்கள் முகலாயர்கள் கீழே வேலை செய்யறவங்க, கீழே இருக்கிற அரசா ஆயிடுறாங்க அப்படின்றதோட இந்த பாமினி சுல்தான்ஸ் முடியுது. சரிங்களா, இதற்கடுத்து விஜயநகர் நான் அதான் சொல்றேன், ராமராயருக்கு பிறகு திருமல தேவராயர் சதாசிவராவை அழைத்து கொண்டு பெணுகொண்டா என்ற இடத்துக்கு செல்கிறாங்க, தப்பித்து போகிறாங்க.
அங்க போய் மறைந்திருந்து அதற்கு பின்பாக என்ன பண்றாங்க பெண்ணுகுண்டாவில் அறவீடு மரபை தோற்றுகிறார்கள். அந்த மரபு 1672 வரைக்கும் இருக்கிறது. அதற்கு பின்பாக வரக்கூடியவர்கள் தான் மராத்தியர்கள் வந்து விடுவார்கள் சரிங்களா. அப்புறம் தமிழகத்தில் மராத்தியர்கள் ஆட்சி அப்படின்றது ஒன்று நடக்க ஆரம்பிக்கும் 1674 கிட்ட சரிங்களா. ஸோ அதோட அவங்களும் முடிச்சிருவாங்க. இங்கே முகல்சே உங்களை முடிச்சிடறாங்க சரியா. அவ்வளோதான் பாபர் சுல்தான்ஸ் முடிஞ்சிச்சு. இன்னும் அடுத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாப்டர் சவுத் இந்தியன் கிங்டம் அதாவது சரிங்களா தென்னிந்திய அரசுகள் அப்படின்றத நம்ம பார்ப்போம் சரிங்களா. அதில் பல்லவர்கள் ஆரம்பித்து பல்லவர்கள் சேராஸ் கொஞ்சம் லைட்டாக சரிங்களா அது என்னென்னா இடையில வருவாங்க அவ்வளோதான். அதுக்கப்புறம் சோழர்கள் பாண்டியர்கள் அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது சரிங்களா. அடுத்த அடுத்தடுத்த பதிவுகளில் அதை நம்ம பார்ப்போம் சரிங்களா. நன்றி, தேங்க்யூ.